தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 4 பல், ஒரு பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், கேபேஜ். நீங்கள் வந்து எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வேணும்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் பட்டர் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டர் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வந்து சர்வ் பண்ணுங்க. இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்மள்கிட்ட இருக்க ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கேரட் நம்ம சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட இருக்க கேபேஜ் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes நம்ம நல்லா வந்து குக் பண்ணலாம், வேகட்டும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 4 பவுலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சூப் திக்காக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு செப்பரேட் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை நம்ம வந்து அந்த சூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு பவுல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் பெப்பர் நுணுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மகா ஹாப்பி மூமெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்டில் த எண்ட்.